கோடம்பாக்கம் சரவணா டிகிரி காஃபியில் வந்து அரபிக்கா காஃபி பவுடர் தான் நம்பர் ஒன் சேல்ஸு. அரபிக்கா அப்படிங்கிறது தான் உலகம் ஃபுல்லாகவே சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. அரபிக்கா சீட்ஸ் வந்து அங்கே சிக்மங்களூர் குசால் நகர் ஹாசன் ஏரியாலேருந்து வாங்குறோம். எங்கேருந்து வந்தால் நல்லாயிருக்கும், அந்த கொட்டை எப்படி இருக்கும், இந்த மாதிரி விரிசல் இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து அவங்க தான் எல்லாமே பண்ணுவாங்க. பச்சை கொட்டை வாங்கும் போதே அந்த மனத்தை பார்த்து தான் வாங்குறோம். பச்சை கொட்டை அங்கேவனுக்கு நிறைய வெரைட்டிஸ் வரும். ஸோ இப்போ காமிப்பு எடுத்து காமிப்பாங்க என்கிட்ட, எவ்வளோ சூப்பராக இருக்கு பாரு கொட்டை அப்படின்னு எடுத்து எடுத்து காமிப்பாங்க என்கிட்ட, அழகாக இருக்குது அருமையாக இருக்கு பாரு அப்படின்பாங்க எடுத்து காமிச்சிட்டு. ரோஸ்டிங் தான் மெயின். அங்கே அன்னைக்கு டெய்லி காலையில் தேவையானது அந்த ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கு வறுக்கிறோம். இன்றைக்கி என்ன தேவையோ அது மட்டும்தான். இந்த மிஷின் பார்த்திங்கன்னா பாரம்பரியமான மிஷின், ஒரு 100 வருஷமான மிஷின். இதில் வந்து ஆட்டோமேட்டிக் கிடையாது, நம்ம கூட இருந்து நம்ம மேனுவலாக வறுத்து இது பண்ணோம். 21 வருஷமாக நான் தான் பண்ணிகிட்ருக்கேன், வேறு யாருமே நம்ம விடலை. ஸோ அது வந்து நான் ஒரு பெருமையாகவும் சொல்லிக்கிறேன். டீப் ரோஸ்டிங் வறுத்து கொடுக்குறோம். நார்மல் ரோஸ்டிங்கில் டீப் ரோஸ்டிங்கிறது ஃப்ளேவர், கலர் அண்ட் ஸ்ட்ராங் மூணுமே கிடைக்கும். இதனால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் லாஸ், நம்மளுக்கு அவுட்டன் ரொம்ப கம்மியாக வரும், வெயிட் குறையும், ஆனால் கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக போவாங்க. என்னுடைய மாமியார் எங்கள் ஃபேமிலியாக வந்து ஒரு காபி பிரியர், பிராண்டட் காபி தான் குடிப்பாங்க, நாட் ஓன்லி இன் டொமெஸ்டிக் இன்டர்நேஷ்னல் பிராண்ட். அவங்களுக்கு நான் சரவணா காபி கொண்டு போகும்போது அந்த பிராண்டு ஓரம் போயிடுச்சு, வரும்போது சரவணா காபி வாங்கிட்டு வாங்க. கிரைண்டிங் வந்து நாங்கள் அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஆர்டர் கொடுத்தா தான் நாங்கள் அரைக்கிறோம். ஆல்ரெடி திடீர்னு வந்து எனக்கு காபி தூள் கொடுங்கன்னா கொடுக்க முடியாது, நீங்கள் சொன்னோம்னா அப்போக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி கொடுக்குறோம். அதுதான் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. நம்மளுக்கு முன்னாடியே வந்து தி கிரைண்ட் அண்ட் கிவ் பேக்கெட்ஸில் வெரி நீட் அண்ட் கிளியர். மூணு வகையான கிரைண்டிங் பண்ணுறோம். ஃபில்டருக்கு கொஞ்சம் மீடியமாக இருப்போம், காஃபி மேக்கர்னால் நைஸாக இருப்போம். இவங்களுக்கு ஆர்டினரியாக போடுறவங்களுக்கு வந்து ரெண்டுக்கும் இடப்பட்ட ஒரு பக்குவத்தில் ஆகிடும். மிக்சிங் வந்து ஜென்ரலாக 90-10 பண்ணுறோம், 10% சிக்கரி போடுறோம். அதுதான் வந்து நம்ம எங்களுடைய சரவணா டிகிரி காஃபி ட்ரேட்மார்க், அதான் பண்ணிட்டேன். ஹெல்த்துக்கும் நல்லது, ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ஃப்ளேவரும் இருக்கும். அது போக மக்கள் எனக்கு ஸ்ட்ராங்காக வேணும், எனக்கு 80-20 கொடுங்க, 70-30 கொடுங்க கேட்டாங்கன்னா நம்ம கொடுக்க ரெடி. கோடம்பாக்கம் சரவணா டிகிரி காஃபியில் காஃபி பிடி வாங்குறதுக்கு நீ நம்ம கடைக்கு தான் வந்து வாங்கின அவசியம் இல்லை, நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபோனில் ஆர்டர் கொடுத்தா போதும், உலகம் முழுக்க நாங்கள் டெலிவரி பண்ணுறோம். சரவணா காஃபியில் ஃபஸ்ட் நம்ம காஃபி பவுடர் மட்டும்தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். நல்லாயிருக்கும் நான் சொல்லுவேன், நான் பவுடர் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் சொன்னால் எப்படிங்க, காஃபி போட்டு கொடுங்க நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னாங்க. சாப்பிட்டு பார்த்து நீங்கள் காஃபி தூள் வாங்குங்க, இதுதான் நம்ம கான்செப்டே, காஃபியை குடிங்க நல்லா இருந்தால் காய்ப்படி வாங்கன்னு சொன்னோம். சூப்பரா கிளிக் ஆயிடுச்சு, காஃபி இப்ப அருமையா போகுது. ரெகுலரா என் ஹஸ்பண்டோட நான் வருவேன், வீட்டுல கூட காஃபி போட மாட்டேன். அவர் திடீர்னு வீட்டுல இருந்தாருன்னா காஃபி குடிக்கலாம் வா சரவணா காஃபின்னு வருவோம், குடிப்போம், சூப்பரா இருக்கும். ஈவன் இப்போ ஆஃபீஸ் முடிச்சிட்டோம், அதை தான் நான் செய்யறேன். என்னோட ரூட்ன்றதுனால நான் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணேன், பட் இதே ரெகுலர் ஆகிட்டேன். ஸோ என்னோட ஆஃபீஸ் ரூட் இப்போ வேற போயிடுச்சு, பட் இதை எடுத்துட்டு நான் ஆஃபீஸ் போறேன். ஒரு அடிக்ட் மாதிரி ஆயிடுச்சு. இந்த டைம்ல நான் ஆஃபீஸ் கிளம்பும் போது இங்கே வந்து சாப்பிட்டுட்டு நான் கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. நான் டெய்லி இங்கே ஸ்டேஷனுக்கு ஆஃபீஸ் போகிறவரை வரப்போ இங்கே காஃபி சாப்பிட்டு தான் போவார், ஏன்னா காஃபி வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்குது, அந்த காஃபி சாப்பிட்ட திருப்தி நம்மளுக்கு திருப்தியாக கிடைக்கும். காஃபி குடித்த பிறகு ஒரு சாட்டிஸ்ஃபைடு வருவாங்க, ஏன்னா சாப்பிட்லனா இங்கே வருவேன், 2 பிஸ்கட் ஒரு காஃபி சாப்பிட்டேன்னா ஒரு குஸ்கா சாப்பிட்ட மாதிரி ஃபீல் வரும். இங்கே வந்து காலையில் அப்பா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரிடே ஆஃப்டர் வாக் ஒரு காலையில் ஒரு காஃபி இங்கே வந்து குடிச்சிட்டு அதோட பிரியறது, தட் இஸ் பீன் தேர் ஜாய். பார்ட்டி ஆர்டர்ஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், கேனில் போட்டு சப்ளை பண்ணுறோம். ஒரு 5 hours 6 hours அது சூடு தாங்கும். கோடம்பாக்கம் சரவணா டிகிரி காஃபி டிகாஷன் பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இப்போ இந்த டிகாஷன் எப்படி நாங்கள் சேல் பண்ண ஆரம்பித்தோம், காஃபி மட்டும்தான் நாங்கள் சேல் பண்ணிகிட்டு இருந்தோம், மக்கள் வந்து வீட்டுக்குள்ளே நாங்கள் எப்படி காஃபி குடிக்கிறது அதுக்கு நீங்கள் ஏதாவது வழி செய்யுங்க சொல்லுங்கள், நாங்கள் சரி டிகாஷன் போட்டு கொடுங்க, நாங்கள் டிகாஷன் போட்டு கொடுத்தா எப்படி வந்து குடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. சரி முயற்சி பண்ணுவோம், மக்கள் விரும்பி கேட்குறாங்களேன்னு சொல்லி சின்னதாக ஆரம்பித்தோம், ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து நல்லா கிளிக் ஆகிடுச்சு. இது காஃபி குடிக்க வருவோம், அப்போது அந்த டிகாஷன் பார்த்துருப்போம், அதனால் வாங்கிட்டு போனோம். இது 1 இயருக்கு முன்னாலே நாங்கள் இங்கே தான் வந்து வாங்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த டிகாஷன், அதனால் வாங்குகிறோம். தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பிச்சிட்ருக்குறோம். இந்த டிகாஷன் வந்து நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா 1 வீக் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதா ஒரு மாதம் யூஸ் பண்ணலாம். இது ஈஸியாக இருக்குது எங்களுக்கு இது வாங்கிட்டு போய் போடுறதுக்கு, ரொம்ப தரமாக இருக்கும், எந்தவித ப்ரிசர்வேட்டிவ் நான் கலக்கலாம். கடந்த 21 வருஷங்களாக சரவணா டிகிரி காஃபிக்கு ஆதரவு கொடுத்துருக்க அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்க்கும் புது அன்பர்கள் தென்னிந்தியாவுடைய மிகச்சிறந்த காஃபி அனுபவத்தை பெற அன்புடன் அழைக்கிறேன். வாருங்கள், சுவைத்து பாருங்கள். கோடம்பாக்கம் சரவணா டிகிரி காஃபி.